தலைப்புச் செய்திகள். தமக்கு பல்வேறு காலகட்டங்களில் பரிசாக வழங்கப்பட்ட பொருட்கள் ஏலம். மின்னணு முறையில் பங்கேற்று பயன்பெறுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். பஞ்சாப் புதிய முதலமைச்சராக சரண்ஜித் சிங் சன்னி ஒருமனதாக தேர்வு. சண்டிகரில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற கட்சிக் கூட்டத்தில் முடிவு. இந்தியாவின் கிராமங்கள் பின்தங்கினால் கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் பின்தங்கிவிடும். சோட்டுராம் கட்டுரை தொகுப்பு வெளியீட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு பேச்சு. உள்நாட்டு விமானங்களில் 85% இருக்கைகளில் பயணிக்க அனுமதி. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்தில் இரண்டாம் கட்ட மாபெரும் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் சென்னையில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தாய்வான் நாட்டிலிருந்து சர்க்கரை மற்றும் ஜாவா ஆப்பிள் இறக்குமதிக்கு சீனா தடை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இந்த ஆண்டுக்கான இரண்டாவது சீசன் ஆட்டங்கள் இன்று தொடக்கம். துபாயில் மும்பை சென்னை அணிகள் மோதல்.